ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகா ரெசிபி. மிகவும் எளிமையான முறையில் வரலட்சுமி பூஜா செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நிறைய பூஜைகள் பார்த்தீங்கன்னா மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பூஜை வழிமுறைகள் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஆனால் வரலட்சுமி நோன்பு ஒரு சில பூஜைகள் மட்டும்தாங்க கடவுளால் வந்து சொல்லப்பட்டு நம்ம அதை வந்து இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இந்த விரதம் கூடுமே கடவுள் வந்து சொல்லிக் கொடுத்த ஒரு விரத முறைகள் தான். இதுக்கான நிறைய புராண கதைகள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். நான் உங்களோட இந்த வீடியோவில் ஒரே ஒரு கதை வந்து ஷேர் பண்ண போகிறேன். தேவலோகத்தில் சித்திர நியமி அப்படிங்கிற ஒரு பெண் நீதி தேவை இருந்திருக்காங்க. நம்ம ஊரில் ஜட்ஜெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அதே போல தான் அவங்களுடைய வேலையே தேவலோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் நடுவராக இருந்து நியாயமான முறையில் தீர்ப்பு வழங்குறது அவங்களுடைய வேலை. ஒரு முறை பரமசிவனுக்கும் பார்வதி தேவியாருக்கும் ஏற்படுற ஒரு சின்ன பிரச்சனையில் இவங்க வந்து தீர்ப்பு வழங்குற இடத்துல வந்து இருந்திருக்காங்க. அப்போ சரியாக விசாரிக்காமல் நியாயம் தவறி பரமசிவனுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கிடுறாங்க. இதனால் கடும் கோபம் அடைந்த பார்வதி தேவியார் உடனே இந்த பெண்மணிக்கு வந்து ஒரு சாபம் வந்து கொடுக்குறாங்க. அதாவது, நீ பூலோகத்தில் போய் அவதரித்து குஷ்டரோகியாக மாறி பல இன்னல்கள் பல அவமானங்களை பெற்று நீ வாழணும் அப்படிங்கிற ஒரு சாபம் வந்து கொடுக்குறாங்க. சித்திர நியமி தன்னோட தவறை உணர்ந்து தேவியாருக்கு முன் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. அம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் நியாயம் தவறிட்டேன், எனக்கு இதிலேருந்து சாப விமோசனம் கொடுங்க அப்படின்னு சொல்லி மனம் உருகி வேண்டுறாங்க. உடனே தேவியாரும் மனம் இலகி இந்த சாபத்திலேருந்து விமோசனம் வந்து சொல்கிறாங்க. நீ பூலோகத்தில் அவதரிச்சதுக்கப்புறம் கங்கை கரையில் அமர்ந்து மகாலட்சுமி தாயாரை நோக்கி நீ வந்து விரதம் வந்து கடைப்பிடிச்சிட்டு வரணும். அதுக்கான வழிமுறைகளும் சொல்லி இந்த மாதிரி நீ ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உனக்கு அதுக்கான சாப விமோசனம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சித்திர நியமி பூலோகத்தில் அவதரிச்சதுக்கப்புறம் அந்த நோயினால் எவ்வளோ கஷ்டங்கள் பட்டாலும் கங்கை கரையில் அமர்ந்து மனதார மகாலட்சுமி தாயார் நோக்கி விரதம் வந்து கடைப்பிடிச்சிட்டு வராங்க. இதனால் தாயார் வந்து மனமகிழ்ந்து அவங்களுக்கு சாப விமோசனம் கிடைத்து அவங்க திரும்பவும் தேவலோகத்துக்கு போகிறதாக கதைகள் சொல்கிறாங்க. இதுபோல் நிறைய புராண கதைகள் சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா கதைகளும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, மன நிம்மதியே இல்லாமல் சுத்தமாக செல்வங்கள் இழந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம மகாலட்சுமி தாயாரை நோக்கி இந்த விரதம் வந்து கடைப்பிடிச்சிட்டு வந்தோம்னா எல்லா செல்வமும் பெற்று சீரும் சிறப்போடு செல்வ செழிப்போடு நம்ம வந்து சுபிக்ஷமாக வாழ்வதற்கு மகாலட்சுமி தாயாருடைய அருள் நம்மளுக்கு எப்பொழுதுமே கிடைக்கும். ஒருவேளை இயற்கையாக ஏற்படுற தடையினால் நம்மளால் கரெக்டாக அந்த வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு விரதம் எடுக்க முடியலன்னா அடுத்த வர வெள்ளிக்கிழமை நீங்கள் தாராளமாக அந்த விரதம் வந்து எடுக்கலாம். அன்னைக்கும் உங்களால் அந்த விரதம் எடுக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது நவராத்திரியில் வருகின்ற ஒரு வெள்ளிக்கிழமை இந்த விரதம் வந்து நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா வரலட்சுமி நோம்பனைக்கு எடுக்கக்கூடிய அந்த விரதத்துக்கான முழு பலன் அப்படியே உங்களுக்கு வந்து கிடைக்கும். மகாலட்சுமி தாயாரை என்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு அழைக்கிறீங்களோ அதுலேருந்து 3 நாள் கணக்கு வச்சு 3வது நாட்கள் தான் நம்ம வந்து கலசம் வந்து கலைக்கணும். அந்த 3 நாட்களையுமே நம்ம வீட்டில் வந்து அசைவம் சமைக்கக்கூடாது. 3 நாட்களையுமே சுத்தமொத்தமாக இருந்து நம்ம வந்து பூக்களெல்லாம் மாற்றி நம்மளால் முடிஞ்ச நைவேத்தியம் வச்சு நம்ம சுவாமிக்கு வந்து தீபம் ஏற்றி வழிபடணும். உங்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்தராக நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளாக கிடைக்கும். தேங்க்யூ.